இன்றைக்கு அற்புதமான தீர்ப்பை நியாயமான தீர்ப்பை இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பை அங்கீகரித்திருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியிலே, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழியிலே இன்றைக்கு கழகத்தை கட்டி காத்து, இன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், அனைத்து நிர்வாகிகளும் முழுமையாக அந்நெடப்பாடியார் அவர்கள் பின்னால் நிற்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றமும் தொடர்ந்து ஒரு நல்ல தீர்ப்பை, ஒரு நியாயமான தீர்ப்பை அளித்து கொண்டிருந்தது. அதன் அடிப்படையிலே தேர்தல் கமிஷன் இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அற்புதமான தலைவராக 4.5 ஆண்டு காலம் அற்புதமான ஆட்சி தந்து, புரட்சித் தலைவி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து, 7.5% இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நீட் தேர்வில் வரும்பொழுது அற்புதமான திட்டமான அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இன்றைக்கி மருத்துவராக அற்புதமான திட்டத்தை தந்தவர். இதே போல் அனைத்து மாவட்டங்களிலும் என்னென்ன திட்டங்கள் தேவையோ அத்தனை திட்டங்கள் தந்து அற்புதமான ஆட்சி நடத்தியவர். இன்றைக்கு அந்நெடப்பாடியார் அவர்கள் இப்பவும் எந்த கிராமத்துக்கு எங்கே போனாலும் சரி, கிராமம் நகரம் போனாலும் சரி, எப்பொழுது எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு தேர்தல் கமிஷன் அங்கீகரித்து இருக்கிறது. இதுக்கு எங்களுக்கு கழக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் இன்றைக்கு தீபாவளி போன்ற அற்புதமான ஒரு நல்ல நாளாக நாங்கள் கருதுகிறோம். தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கு, ஆனால் உயர்நீதிமன்றத்தில் என்ன வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கு சார்? இப்போது தேர்தல் வந்து கமிஷன் வந்து இன்றைக்கி அங்கீகரிச்சிருச்சு. இன்றைக்கு கட்சி முழுமையாக எடப்பாடி என்ன பின்னார் இருக்கதா சொன்னேன், முழுமையாக 1.5 கோடி தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழுமை எல்லாம் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நியாயமான தீர்ப்பு எப்போ வந்தாலும் இப்போ வந்துருச்சு, முழுமையாக வந்தாச்சு. நீங்கள் எங்கெங்கே எந்தெந்த கோர்ட்டில் நிலவியல்னா அது பூரா அந்த எடப்பாடியாருக்கு நல்ல தீர்ப்பாக வரும், நியாயமான தீர்ப்பாக வரும், அதனால் பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி முழுமையாக இல்லை, நான் சொல்கிறேங்க, முழுமையாக இன்றைக்கி கட்சியும் அதே போல் அனைத்து நிர்வாகிகள் எல்லாமே அந்த எடப்பாடியார் பின்னாடி இருக்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடிலாம் தெரியும், சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனால் வேறு பேச்சே இல்லை. இதே இந்த அங்கீகாரம் பண்ணினதே வந்து எல்லோரும் எதிர்பார்த்தது தான். ஆகவே கண்டிப்பாக இனி என்ன அடுத்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அந்த எடப்பாடியார் வருவார்கள். அதனால தான் தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கி அனைவரும் எதிர்பார்த்துருக்கோம், அது நடக்கும். நன்றி.